வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போல்லாம் வாழ்றதுக்கு மட்டும் இல்லைங்க சாவது கூட ரொம்ப பயமாக இருக்கு ஏன்னா நம்ம வாழ்கிறப்ப நம்மளை பண்ணுற கொடுமைகளை விட இங்கே நம்ம செத்ததுக்கு அப்புறம் பண்ணுற கொடுமைகள் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகுது அதுங்க அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாருன்னு வச்சுக்கங்க அந்த சாவை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்கன்னு நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு ஒரு மனிதர் அவர் எந்த துறையில் இருப்பவராக இருக்கட்டும் அவருடைய துறையில் அவர் ஒரு தனித்துவமான பங்களிப்பை செலுத்தி இருந்தால் அது நிச்சயமாக சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது திரைப்படத்துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் இலக்கியத்துறையாக இருக்கலாம் அந்த துறை சார்ந்தவர்கள் குறித்து நமக்கு பல்வேறு விதமான விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம் ஆனால் அதற்காக அவர் அந்த கலைக்கு ஆற்றிய பங்கு என்பது இல்லை என்று ஆகிவிடுமா அது பொய் என்று ஆகிவிடுமா ஆனால் இங்கு தங்களை இலக்கியவாதிகள் என்று நினைத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது ஒரு சிறுபத்திற்கு சார்ந்த ஒரு போராளிகள் என்று தங்களை நினைத்துக்கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் யாராவது ஒரு பிரபலமான மனிதர் இறந்துவிட்டால் இவர்கள் ஆடுகிற ஆட்டம் இருக்கிறதே அதை நினைப்பதற்கே மிகவும் அச்சமாக இருக்கிறது ஸ்ரீதேவி இறந்துவிட்டால் யாரும் ஸ்ரீதேவியை பற்றி எழுதக்கூடாது அவர் என்ன ஒரு பெரிய நடிகையா அவரை பற்றி என் எழுத வேண்டும் என்று கேட்பார்கள் ஒரு எழுத்தாளர் இப்போ பாலகுமாரன் இறந்து போய்விட்டார் அவரை பற்றி நானே ஒரு மனம் நிகழ்ச்சி மிக்க ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதியிருந்தேன் இன்னும் பலர் கூட எழுதியிருந்தார்கள் அதற்கெல்லாம் என்ன விதமான கடுமையான விமர்சனங்களை சிலர் எழுதுகிறார்கள் என்று பாருங்கள் பாலகுமாரன் என்ன ஒரு பெரிய எழுத்தாளரா என்றெல்லாம் கேட்டு பல்வேறு விதமான ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அவர்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இலக்கியம் என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான எழுத்து வகை மாதிரி சார்ந்தது மாறாக உங்களுடைய மொழி சார்ந்த மனதை உருவாக்குவதில் எல்லா விதமான கலைஞர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது உங்களுடைய கலை மனதை உருவாக்குவதில் எல்லா விதமான கலைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அது வெகுசன சினிமாவிலிருந்து நாட்டார் கலைகளிலிருந்து தீவிர இலக்கியத்திலிருந்து வணிக இலக்கியத்திலிருந்து ப செய்தித்தாள்களிலிருந்து தொலைக்காட்சியிலிருந்து எல்லாம் சேர்ந்துதான் உங்களுடைய மொழியை உருவாக்குகின்றன உங்களுடைய வாழ்க்கை பார்வையை உருவாக்குகின்றன ஆனால் நீங்கள் உங்களுடைய குருமார்களாக வரித்து கொண்ட ஒரு சிலரை மட்டுமே வாசிப்பது அல்லது ஒரு குறிப்பிட்ட வகையான எழுத்து முறைமை மட்டும்தான் இலக்கிய மனதை உருவாக்கும் என்று நம்புவது என்பது இலக்கியம் குறித்த உங்களுடைய மூடத்தனத்தை காட்டுகிறது அதன் காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதியான விஷயங்களை நீங்கள் விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அதெல்லாம் குப்பைகள் 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 என்று சொல்வதன் வழியாக உங்களை நீங்களே ஒரு புனித பீடத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்று நம்புகிறீர்கள் ஆனால் சமூகத்தினுடைய இயக்கம் மொழியினுடைய இயக்கம் வாழ்வினுடைய இயக்கம் என்பது இதற்கு அப்பாற்பட்டது நீங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக படித்த சில எளிய மொழிபெயர்ப்புகளின் வழியாக உலக இலக்கியத்தை கரைத்து கொடுத்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாசிப்பு என்பது உங்களுடைய தத்துவ பார்வை என்பது உங்களுடைய கோட்பாடுகள் என்பது எவ்வளவு பலவீனமான என்பதை நீங்கள் அறிவதில்லை பாலகுமாரன் போன்ற வெகுசன கலைஞர்கள் அவர்கள் எத்தகைய உரையாடலை சமூகத்தில் உருவாக்கினார்கள் ஒரு காலகட்டத்தினுடைய மனங்களை அவர்கள் எவ்வாறு அவர்கள் தொட்டார்கள் என்பதை நாம் மதிப்பிடுவதில் தவறு கிடையாது ஆனால் எங்கிருந்து உங்களுக்கு இந்த வெறுப்பு வருகிறது ஒரு மனிதன் இறந்து போது ஒரு அரை நூற்றாண்டு காலம் ஒரு இலக்கியத்திற்கான ஒரு பங்களிப்புகளை செய்த ஒரு மனிதன் இறந்து போது அவருடைய எழுத்துக்களை பற்றி நீங்கள் உரையாடுவதில் தவறில்லை ஆனால் அந்த எழுத்தாளனை பற்றி பேசுவதே ஒரு பாவச்செயல் என்பது போன்ற ஒரு வெறுப்பை நீங்கள் கக்குகிற போதுதான் நீங்கள் யார் என்பது தெரிய வருகிறது நீங்கள் ஒரு கிணற்ற தவளைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் நம்புவதுதான் உலகம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை மாறாக இன்றைக்கு பல்வேறு விதமான கலைகளினுடைய ஒரு கூட்டு மனமாகத்தான் நம்முடைய இலக்கிய மனம் என்பது உருவாகிறது இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட இல்லாமல் தான் நீங்கள் இலக்கியம் குறித்த மதிப்பீடுகளை எல்லாம் உருவாக்குகிறீர்கள் மாறாக ஒரு சுவரெழுத்து எழுத்து வாசகங்களிலிருந்து ஒரு வணிக பத்திரிகையில் வரக்கூடிய தொடர்கதையிலிருந்து காமிக்ஸ் புத்தகங்களிலிருந்து எல்லாமே ஒரு இலக்கியம் சார்ந்த ஒரு புரிதலை நமக்கு உருவாக்குகின்றன நம்முடைய கற்பனைகளை அவை வளர்க்கின்றன கற்பிதங்களை உருவாக்குகின்றன அப்படி பார்க்கிறபோது போது உங்களுடைய இலக்கியம் சார்ந்த வெறுப்புகளுக்கு எந்தவிதமான மதிப்பும் கிடையாது இன்னொன்று ஒரு மனிதன் இறந்து போது ஒரு அஞ்சலி குறிப்பின் மீது கூட நீங்கள் விஷத்தை கக்குவதன் மூலமாக நீங்கள் எந்த அளவிற்கு கலாச்சார உணர்வற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது உண்மையிலேயே உங்களுக்காக வருந்துவதை தவிர வேறு வழியில்லை இலக்கியமும் கலைகளும் அவை பன்முகத்தன்மை கொண்டவை பறந்த வெளியில் இருக்கக்கூடியவை அங்கு எல்லாருக்கும் அவரவருக்கான ஒரு இடம் ஒன்று அந்த இடத்தை நீங்கள் மறுப்பதன் மூலமாக நீங்கள் உங்களை நீங்களே மறுத்துக் கொள்கிறீர்கள் உங்கள் குறைவுபட்ட பார்வைக்கு நீங்கள் ஒரு நியாயம் தேடுகிறீர்கள் என்றுதான் அர்த்தம் பாலகுமாரன் போன்ற கலைஞர்கள் நிச்சயமாக அவர்கள் இந்த மொழிக்கும் தமிழ் வாசகர்களுடைய அவர்கள் ஏ ஏற்படுத்திய தாக்கத்திற்காகவும் நீண்டகாலம் நினைக்கப்படுவார்கள் அப்படி ஒரு பெரிய வாசக பரப்பை உருவாக்குகிற சவாலை நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாவது எதிர்கொண்டிருக்கிறீர்களா என்பதை ஒருமுறை நினைத்து பாருங்கள் சொல்லில் சொல்லினுடைய இன்பத்தை உருவாக்கிய கலைஞர்களே சொல்லினுடைய நுட்பங்களை உருவாக்கிய கலைஞர்களே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகைக்குள் அடைக்க முயற்சிக்காதீர்கள் அது உங்களுக்கு கடைசியில் ஒரு பரிதாபமான ஒரு தோல்வியைத்தான் கொடுக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்